புகார் நடங்கி ஆதாரத்தோடு கூடிய புகார்களை எல்லாம் கவன இடத்தில் நாங்கள் தளபதியுடைய சார்பிலே அழைத்துவிட்டு வந்திருக்கிறோம். படித்த பிறகு உரிய எனக்கு அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டு எனக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி நான் நடவடிக்கை எடுப்பேன். அது தொடர்ச்சியா நீங்க புகார்களை கொடுக்குறீங்க, கவர்னரும் அதை வாங்கி வச்சுக்கிறாரு, அதுல என்ன பெனிஃபிட் இருக்கு? நீங்க போய் புகார் கொடுக்கறதோ அவர் வாங்கி வச்சுக்கிறதோ அப்புறம் நான் படிச்சுட்டு சொல்றேன்றதுலயும் என்ன உங்களுக்கு அது தெரியாது? என்ன செய்ய சொல்றீங்க? இங்க பொதுவா நாங்க இங்க விசிலன்ஸ் கொடுக்கறோம், விசிலன்ஸ் இருக்கிறவங்க அதை ஏத்துக்க மாட்டேன்றாங்க. ஒரு பாலாஜின்ற மந்திரி மீது நீங்க போடப்பட்ட புகார்களுக்கு புகார் தரமில்லைன்னு கொடுத்துட்டாங்க. ஹைகோர்ட் அப்படி தண்டனை தப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வேற என்ன செய்யறது? இதுதான் செய்ய முடியும். ஆனால் இவர் நம்முடைய கவர்னர் அவர்கள் நாங்கள் ஏற்கனவே தளபதி அந்த கொடுத்த அந்த புகார் பட்டியலை மத்தியில் இருக்கிற உள்துறை அமைச்சருக்கு அனுப்பியிருப்பதாக எங்களுக்கு வாய்ப்பு இருக்காது. ஏன் கேட்டால் அது அப்பொழுது இந்த அரசாங்கமே இருக்காது. நீதிமன்றத்துக்கு போயிருக்கோம், அதுல பயன் என்ன சொன்னதுக்கு அப்புறம் கவர்னர்கிட்ட கொடுத்திருக்கோம். அதிகாரத்துல இருக்கிறது அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அதிகாரம் கவர்னருக்கு தான் உண்டு. ஆனால் இந்த சர்க்கார் பார்லிமெண்ட்ல ஒரு சட்டம் போட்டிருக்காங்க, அதிகாரம் யாருக்கு அதிகாரம்? கவர்னர். ஆனா இவங்க என்ன போட்டு ஒரு சட்டம் போட்டிருக்காங்க, அமைச்சர்கள் மீது புகார் வந்தால் அது குறித்து ஆதாரம் உண்டா இல்லையான்னு பாக்கிறதுக்கு அதிகாரம் ஒரு ஐஎஸ் அதிகாரி போட்டுக்கிட்டாங்க நம்பர் செய்யும். அதையெல்லாம் தூண்டுமாக்கி விடுவாங்க. இந்திய செய்தி நாளைய வரலாறு. ஹலோசிடி டிவியில் வெளியிடும் தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க ஹலோசிடி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.